வணக்கம் கொரோனா பிரச்சனையை சீனா உலக நாடுகளுக்கு சரியான வழியில் கன்வே பண்ணலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லா நாடுகளுமே வைக்கிது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுமே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை சொல்லாத நாடே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஜப்பான் முத முதல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா சீனாவிலிருந்து வெளியேறியக்கூடிய ஜப்பான் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி வெளியேறக்கூடிய நிறுவனங்கள் இந்தியா வியட்நாம் தாய்லாந்து அந்த மாதிரியான நாடுகளில் தங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான மொத்த ஊக்கத்தொகை ஜப்பான் அரசு ஒதுக்குனது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதமான ஜப்பான் நாட்டோட ஜிடிபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜப்பான் நாட்டோட ஜிடிபியில் பதினஞ்சு டு இருபது சதவீதம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய தொகை இதன் மூலமா ஜப்பான் உலகத்துக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இனியும் சைனாவை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் இந்திய அரசு இதை தீவிரமாக கவனித்து சீனாலேருந்து வெளியேறக்கூடிய நிறுவனங்களை நாம் வரவேற்கணும் அப்படிங்கிற மாதிரியான குரல் எழுந்திருக்கு சரி இப்போ தென்கொரியா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் தென்கொரியா நேரடியாக ஜப்பான்லேருந்து எல்லாரும் வெளியேறணும் அதாவது தென்கொரிய நிறுவனங்கள் ஜப்பான்லேருந்து வெளியேறணும் அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்காங்க இது ஏன் அப்படின்னா இந்த உத்தரவு கொரோனானால் வந்தது கிடையாது நிறைய கம்பெனிஸ் அங்கே இருந்து கொரோனா பாதிப்புக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொரோனானால அந்த மைக்ரேஷன் தடைபட்டுருக்கு நாளைக்கு இந்த கொரோனா பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் பல தென்கொரிய நிறுவனங்கள் ஜப்பான்லேருந்து வெளியேற போகிறாங்க இது வந்து உறுதி அவங்க எங்கே வரப்போகிறாங்கன்னா இந்தியாவுக்கு தான் வரப்போகிறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் வேறு ஆப்ஷன் இல்லை ஜப்பானாவது வேறு சில கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துருந்தாலும் அந்த நாட்டு நிறுவனங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாலும் தென்கொரிய அரசு வந்து நீங்கள் சைனாவிலேருந்து இந்தியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி தென்கொரிய நிறுவனங்கள் ஜப்பான் நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வர்றதன் மூலமாக இந்தியாவில் வேலை இழப்பு அப்படின்றது வந்து கொரோனாவுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய வேலை இழப்பு சமன் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது